ஒரு சாதாரணமான மரத்தால கிட்டத்தட்ட 2500 பென்சில்கள் வரை தயாரிக்க முடியும். பென்சில்ங்கிற வேர்ட் பின்சல் எனக்கூடிய ஒரு பழைய பிரெஞ்சு வசனத்தில் இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கு. குட்டியான பெயிண்ட் பிரஷ் தான் பின்சல்னு சொல்றாங்க. பால் பாயிண்ட் பேனாக்கள் இரண்டாம் உலக போரின் போது விமானிகள் மத்தியில மிகவும் பிரபல்யமாக காணப்பட்டது. ஏன்னா இந்த பால் பாயிண்ட் பேனாக்கள் உயரமான இடங்கள்ல இருந்தாலும் அதோட லீக் ஆகக்கூடிய தன்மை மிகவும் குறைவானது. பீரோ என்ற கம்பெனி 14 மில்லியன் பிக் கிறிஸ்டல் பேனாக்களை ஒரு நாள்ல விற்பனை செய்துள்ளது. இதுதான் உலகத்திலே நடைபெற்ற பெஸ்ட் விற்பனையாக கருதப்படுகிறது. ஜான் எஸ் ஸ்டீன்பெக் என்றவர் தன்னோட நாவல்களை எழுதுறதுக்காக ஒரு நாள்ல 60 பென்சில்களை யூஸ் பண்ணிருக்காரு. ஒரு வருடத்துக்கு 2 மில்லியன் பேனாக்கள் வரை அமெரிக்கா உற்பத்தி செய்து. நியூஸ் பேப்பர் பென்சில்ஸோட கேசிங் பழைய நியூஸ் பேப்பராலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பென்சிலுக்காக இவங்க ஒரு ஷீட் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்றாங்க. இந்த உலகத்திலேயே அதிக பிளாக் பென்சில்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க உருகுவேயை சேர்ந்த எமிலியோ எரெனாஸ். இவர்கிட்ட 16,260 பென்சில்ஸ் வரைக்கும் காணப்படுது. இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கூட. அமெரிக்காவோட ஜனாதிபதி பில்ஸ்ல கையொப்பம் இடுறதுக்காக ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான பேனாக்களை யூஸ் பண்றாரு. ஒரு தடவை யூஸ் பண்ணின பேனாவை திரும்பவும் கையொப்பம் இடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டாரு. உலகத்திலே அதிகம் விலை உயர்ந்த பென்சில் ஆனது லிமிடெட் எடிஷனாகவே காணப்படுது. இது கிராஃப் 1 ஃபேபர் கேசல் பெர்ஃபெக்ட் பென்சில். இது 240 வருடங்கள் பழமையான ஆலிவ் மரத்தின் பலகை மற்றும் 18 கேரட் ஒயிட் கோல்ட் கொண்டு உருவாக்கப்படுது. இந்த பென்சில் ஒன்றின் விலையானது $12,800 ஆகும்.